Hi friends, welcome back to VK Kuwait Tamil. First time you channel paakringa marakama subscribe pannunga and pakkathula irukka bell button press pannunga. Appo dhaan namma channel oda videos la ungalku notification varum. Kuwait iyalbu nilaikku thirumba koodiya naalavathu kattam pala thalarvugaloda Kuwait arasangam yerpaduthirukku. இதில் அஞ்சாவது கட்டத்தில் ஏற்படக்கூடிய தளர்வுகளை கூட அந்த நாலாவது கட்டத்திலே மறுத்தொடக்கம் செய்ய அனுமதி வழங்கியிருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் முதல்ல இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய டாக்ஸி சர்வீஸ் அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ மூணாவது கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டாக்ஸி எல்லாம் ஆல்ரெடி இயங்கிட்டுருக்குது. அது எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்ஸி வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பேசஞ்சரை மட்டும்தான் வச்சு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த சுச்சுவேஷனில் டாக்ஸி நிறுவனங்கள்லாம் பெரிய இழப்பை சந்திக்க நேரிட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் டாக்ஸி டிரைவர் பல பேர் ஏற்கனவே நிதி கடமைகள் வாடகைகள் தவணைகள்லாம் கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட இந்த சூழ்நிலையில் டாக்ஸி சர்வீஸ் இப்போ மூணு பேசஞ்சரோட ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறையோட அறிவுறுத்தல் படி உள்துறை அமைச்சகம் வந்து இதுக்கு வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க. இந்த புதிய உத்தரவுப்படி இனிமேட்டு டாக்ஸி மூணு பயணிகளோட இயக்கப்படும் வரக்கூடிய நாட்களில். அடுத்தது நாலாவது கட்டத்தோட பகுதி நேர ஊரடங்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் மூணாவது கட்டத்தில் தொடர்ந்த மாதிரியே தான் இப்போ தொடரப்போகுது. அதுக்கான டைமிங் மூணாவது கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இரவு 9 மணிலேருந்து விடிய காலைல 3 மணி வரைக்கும் ஊரடங்கு இருந்துச்சு. அதே தான் இந்த நாலாவது கட்டத்தையும் தொடரது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்துக்கான நடக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் சில முடிவுகள் இருந்ததுன்னா அதுவும் அறிவிக்கப்படலாம். என்னோட எல்லா வீடியோஸ்லேயும் சொன்ன இன்ஃபர்மேஷன் தான். இப்போ இந்தியாவுக்கு போகிறவங்க எந்த விமானத்தில் போனாலும் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போனாலும் வந்தே பாரத் திட்டத்தில் போனாலும் இந்தியாவுக்கு போகக்கூடியவங்க கண்டிப்பாக எம்பசியில் போயிட்டு அவங்களோட டேட்டாஸை கொடுத்து பதிவு பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் பதிவு பண்ண உடனே ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து உங்கள் மொபைலுக்கு மெசேஜ் வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருந்தால் மட்டுமே நீங்கள் ஊருக்கு இந்தியாவுக்கு போகணுன்னா டிக்கெட் புக் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து எங்கே போய் டிக்கெட் புக் பண்ணாலும் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருந்தால் தான் நீங்கள் கண்டிப்பாக டிக்கெட் புக் பண்ண முடியும். ஸோ யார் யாரெல்லாம் ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்தியன் எம்பசி வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க. அதே போல் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை ரெக்கவரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா hoc.kuwait@meae.govin அப்படின்ற இமெயில் ஐடிக்கு போயிட்டு உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் சிவில் ஐடி நம்பர் உங்கள் கான்டாக்ட் நம்பர் நீங்கள் எந்த ஏர்போர்ட்லேருந்து போகிறீங்க நீங்கள் எந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க எந்த ரீசனுக்காக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் டைப் பண்ணி உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் மிஸ் ஆகிடுச்சு என்னோடய ரெஃபரன்ஸ் நம்பர் எனக்கு திருப்பி ரெக்கவரிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இமெயில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ரிட்டர்ன் இமெயிலில் உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பரை உங்களுக்கு இமெயில் பண்ணுவாங்க. பிரதமரோட வந்தே பாரத்தோட 5வது கட்டம் இப்போ நடந்துகிட்ருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் நடந்துகிட்ருக்கும். இந்த ஆகஸ்ட் 31 அப்புறம் பேஸ் 6 அதாவது வந்தே பாரத் திட்டத்துடைய 6வது கட்டம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த 6வது கட்டம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏர் இந்தியா வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸோட தாக்கம் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இன்னும் வந்து அவங்க விமான போக்குவரத்து தடையை வந்து இன்னும் வந்து நீக்கலை, இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து ஏர் பபுள் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி விமான போக்குவரத்தை தொடர்ந்துட்டுருக்காங்க. குவைத்தில் 3வது கட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஏர் பபுள் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி 1000 பயணிகள் மட்டுமே பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி அப்படின்னா 500 பயணிகள் உள்நாட்டு விமானத்தினாலும் இன்னொரு 500 பயணிகள் இந்தியா விமானத்தினாலும் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி விடுத்திருந்தாங்க. ஆனால் இப்போ போடப்பட்ட புதிய ஒப்பந்தத்தில் ஆகஸ்ட் 18லேருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் தினமும் 2500 பயணிகள் வர பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதிய ஒப்பந்தத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த புதிய ஒப்பந்தப்படி பார்த்தா தினமும் 1250 பயணிகள் உள்நாட்டு விமானத்தினாலும் 1250 பயணிகள் இந்திய விமானத்தினாலும் பயணிக்கப்படும்.
இதுபடி பார்த்தா ஆகஸ்ட் 18 ஆகஸ்ட் 31 வரைக்கும் 160 விமானங்கள் மூலயமா 35,000 பயணிகள் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஒப்பந்தத்தில் இருக்குது. அதாவது ஒரு நாளைக்கு 12 முதல் 14 விமானம் வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா ஹைதராபாத், சென்னை, கொச்சின், கலிக்கட், பெங்களூர் அதே மாதிரி நகரங்களுக்கு விமானங்கள் இயக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பிரதமரோட வந்தே பாரத் திட்டம் மூலயமா 4,811 இந்தியர்கள் 31 விமானம் மூலயமா பாதுகாப்பாக நாடு போய் சேர்ந்திருக்காங்க. இந்த 31 விமானங்களில் 6 விமானங்கள் இண்டிகோ நிறுவனத்தினால் இயக்கப்பட்டிருக்கு. இதில் சென்னைக்கு பார்த்திங்கன்னா 6 விமானங்கள் போயிருக்குது. அதே போல் குவைத்திலேருந்து 5 விமானங்கள் போயிருக்கு. எங்கெல்லாம் போயிருக்குது அப்படின்னா ஹைதராபாத், புவனேஸ்வர், கோழிக்கூடு, கொச்சின், சென்னை இந்த இடங்களுக்கெல்லாம் குவைத்திலேருந்து போயிருக்குது. சென்னைக்கு குவைத்திலேருந்து வந்த இண்டிகோ ஃப்ளைட் பார்த்திங்கன்னா 173 பயணிகளோடு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்குது. அடுத்தது பேம், அதாவது பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன்பவர், இவங்க உள்துறை அமைச்சரகத்தோடு இணைந்து ஒரு புதிய விதிமுறையை மாற்றி அமைக்க முடிவு செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஃபேமிலி விசாவில் உள்ள 22 விசாவில் உள்ளவங்க, பெற்றோர்களோட இருக்கக்கூடிய குழந்தைங்க, முன்னாடி 21 வயசு வரைக்கும் பெற்றோர்களோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குவைத்தில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த புதிய விதிமுறை அமுலுக்கு வந்தால் ஃபேமிலி விசாவில் இருக்கக்கூடிய பெற்றோர்களோட இருக்கக்கூடிய குழந்தைகள் 18 வயதுக்கு வரைக்கும் தான் பெற்றோரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த புதிய சட்டம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக 18 வயசுக்கு இருக்கிற வரைக்கும் தான் குழந்தைங்க அவங்க பெற்றோரோட இருக்கலாம். ஃபேமிலி விசாவில் இருக்கக்கூடிய பெற்றோர்களோட இருக்கக்கூடிய குழந்தைங்க 18 வயதுக்கும் தாண்டி இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை குவைத்தில் மேல் படிப்பு படிச்சதுன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி குவைத்தில் மேற்படிப்பு தொடங்க முடியாத குழந்தைங்க கண்டிப்பாக அவங்க நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா விசிட்டிங் விசா, ஃபேமிலி விசா அதை போல் குவைத்துக்கு வந்தவங்க ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் 31 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட விசாவை ரினியூவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில அவங்களெலாம் நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விசிட்டிங் விசாவில் வந்துட்டு ஃபேமிலி விசாவுக்கு மாற்றுறதுக்கு நிறைய பேர் முயல்வதுக்கு அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க குவைத் அரசாங்கம். அதாவது நீங்கள் குவைத்துக்குள்ளே ஒரு விசாவில் வந்துட்டு வேறு ஒரு விசாவுக்கு இந்த டைமில் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க குவைத் அரசாங்கம். 20/8/2020 அன்னைக்கான கொரோனா அப்டேட், புதுசாக கொரோனா தொற்று உறுதியானவங்க 622 பேருக்கு உறுதி பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இது வரைக்கும் கொரோனா தொற்று உறுதியானவங்க 78,767 பேருக்கு உறுதி பண்ணியிருக்காங்க. இதில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கவங்க 94 பேராக கம்மியாயிருக்காங்க. இதில் சிகிச்சை பலனின்றி மொத்தமாக இறந்து போனவங்கன்னு பார்த்திங்கன்னா 509 பேர் இறந்து போயிருக்காங்க. இதில் ரெக்கவரி ஆனவங்கன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 871 பேர் ரெக்கவரி ஆயிருக்காங்க. மொத்தமாக இது வரைக்கும் ரெக்கவரி ஆனவங்க 70,642 பேர் ரெக்கவரி ஆயிருக்காங்க. இப்போ இன்றைய வரைக்கும் ஆக்டிவ் கேசஸ்ன்னு பார்த்திங்கன்னா குவைத்தில் 7,616 பேர் ஆக்டிவ் கேசஸில் இருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய பதிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.